கோவை குறிச்சி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு காது கேட்கும் கருவி, செயற்கை கால்கள் உள்ளிட்டவை வழங்கும் விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் சுமார் 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் அக்கட்சி தொண்டர்கள், பயனாளிகள் என மொத்தம் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேடையில் சிறப்புரையாற்றிய அண்ணாமலை ரபேல் வாட்ச் விவகாரம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னெடுப்புகள் குறித்தும் பேசினார். இந்நிலையில் அண்ணாமலை மேடையில் பேசுகையில், திமுக வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய எழுச்சி பாரதிய ஜனதா கட்சி உருவாகி இருக்கிறது. எப்பொழுதும் இல்லாத ஒரு எழுச்சி. 18 மாதம் திமுகவுடைய ஆட்சியை மக்கள் பார்த்துருக்காங்க. எப்போதும் இல்லாத எழுச்சி. நான் மாநில தலைவராக நிறைய பூத்தெல்லாம் வடிவமைக்கணும், பூத்த கட்டமைக்கணும், நாம் எல்லாம் கடுமையாக உடைக்கணும். அப்பதான் 2024 நமக்கு ஒரு 25 எம்பிகளுக்கு வேலை கிடைப்பாங்க அப்படிங்கிறத இலக்காக உங்களுக்கு சொல்லி நீங்கள் அனைவரும் அதை உழைத்துக் கொண்டிருக்கீங்க என்று அனுமானப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு அமைச்சர்களுமே இதை பற்றி பேசுவோம். நான் இந்த பில்லை ரிலீஸ் பண்ணி இந்த வாட்ச் சம்பந்தப்பட்ட எல்லா
பொழுது நேற்று ஏற்கனவே சொன்னது போல அன்னைக்கு ஒரு வெப்சைட்லையும் ஒரு மொபைல் அப்ளிகேஷனையும் லான்ச் பண்ணோம். பொதுமக்கள் திமுகவுடைய ஊழலை பற்றி புகார் செய்வதற்கு அந்த வெப்சைட் பயன்படாது. நம்ம ஏரியாவில் ஒரு திமுக அமைச்சர் இருப்பார், நமக்கு தெரியும் அந்த அமைச்சருடைய பினாமி யாருன்னு நமக்கு தெரியும், உள்ளூர் தெரியும், இப்போ இந்த அமைச்சர்லாம் கோயம்புத்தூர்ல இவங்கெல்லாம் பினாமினே, இவங்க பேர் எல்லாம் சொத்து இருக்குண்ணே, இங்கே ரோட்ல போனீங்க எல்என்டி பைபாஸ் ரோட்ல ஜிசி ஒயர் இருக்குண்ணே, அந்த மாதிரி அனைத்தையுமே மக்கள் ஒரு போட்டோ எடுத்து அந்த வெப்சைட்டில் லோட் பண்ணலாம், மொபைல் ஃபோன் அப்ளிகேஷனில் லோட் பண்ணலாம். தமிழ்நாடு முழுவதுமே இந்த பினாமிகள் யார் என்று கண்டுபிடிப்பாங்க. பினாமி எத்தனை பேர் இருக்காங்க, சொத்து எவ்வளவு இருக்கு, செந்தில் பாலாஜி எத்தனை பேர் இருக்காங்க, துரைமுருகன் எத்தனை பேர் இருக்காங்க, கே என் நேரு அவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, கோபாலபுர குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க. அதனால் இதை ரிலீஸ் பண்ற அன்னைக்கே நம்ம வெப்சைட்டையும் ஆப்பையும் வேலை ஆரம்பித்திருக்கிறார்கள் நம்முடைய நண்பர்கள் ஐடிங்கள. அதே மாதிரி ஒரே நாளில் அரசியல் புரட்சியை நாம் ஏற்படுத்த போகிறோம். அரசியல் முன்னதாகவே தமிழ்நாட்டிலே 100% நம்முடைய பூத் கமிட்டிகளை முழுமைப்படுத்த வேண்டும் என்கின்ற
அதை நீங்கள் அவமானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்களே சொல்லுங்கள். பெரிய சங்கல்பம் 2024 சாதாரண சங்கல்பம் கிடையாது. மோடி ஐயா ஆட்சிக்கு வர்றாங்க தெரியும். நமக்கு இந்த 2 தமிழகத்தில் 75 எம்பிக்களை பெற்று பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்களை அனுப்ப வேண்டிய 2 காலகட்டத்தில் நாம் இருக்கோம். இதற்கு மேல தமிழக மக்கள் இந்த ஆட்சியை பொறுத்துக் கொள்ள முடியாது. எத்தனை காலத்திற்கு ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகன்கள் அவர்களுக்காக அவர்களுடைய பொய்யை பார்ப்பதற்காக அவருடைய பொய் செய்தியை கேட்பதற்காக எத்தனை காலம் நம்முடைய குழந்தைகளும் நாமும் பொறுத்திருக்க வேண்டும். இதற்கு முடிவு கட்டுவதற்கு நம்முடைய தலைமுறைக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. இப்ப நமக்கு வாய்ப்பு இருக்கு. 2024 திமுக என்கிற கட்சிக்கு முடிவுரை நம்மால் எழுத முடியும். நம்ம கையில தான் இருக்கு. யார் கையில? நம்முடைய கையில, தொண்டர்களுடைய கையில, நம்முடைய உழைப்புல மட்டும்தான். 2024 முடிவுரை நிச்சயமா 25 எம்பிக்களுக்கு மேல நீங்க வந்து பிஜேபிக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க. பிஜேபி வாங்கிடுச்சுன்னா அதற்கப்புறம் திமுக ஆட்சியில் இருந்தாங்க இல்லாட்டி என்ன? மக்கள் அடுத்த எலெக்ஷன் வருதுன்னு தான் காத்திருப்பாங்க. அது வெறும் நடைபெறமாக மட்டும் அவர்கள் ஆட்சியில் இருக்கலாம். மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மக்களுடைய மனசு நீ ராஜாவின் பக்கம் திரும்பிவிட்டது, மோடி ஐயாவின் பக்கம் திரும்பிவிட்டது, உண்மையின் பக்கம் திரும்பிவிடும். அவங்க எப்படி லாக் பண்ணணும், டிராக் பண்ணணும் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். அதெல்லாம் எங்க வேற எந்த பொறி வச்சா எந்த எலி வரும் தெரியும். அந்த பொறி வச்சு தெரியும். அதெல்லாம் நாம் உங்களிடம் வேண்டுவது அந்த சூழ்நிலையை ஓட்டாக மாற்றுவது உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் உருவாக்கிவிடலாம். அவர்கள் பொய்யை அமலப்படுத்திவிடலாம். மக்கள் மன்றத்தில் எடுத்துச் சென்றுவிடலாம். அனைத்தையும் செய்யப்படலாம். ஆனால் நீங்கள் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு. நேரடியில் போகணும் கிடையாது. நேரடியில் போகிறவங்க சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கலாம். தலைவரா பொதுச் செயலாளரா சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பதை எங்களுக்கு. ஆனால் நீங்கள் மட்டும்தான் வெற்றியாளர்களாக மாற்றக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு. ஆனால் நீங்கள் சாதாரண மனிதர்கள் வெறும் தொண்டர்கள் நினைக்க விடாது. இந்த முறை 2024 இந்த பொள்ளாச்சி பாராளுமன்றத்திற்கு எம்பி வருது அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய சக்தி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பொறுமையாக நீங்கள் வந்துவிடக்கூடிய சகோதரி